எந்த காலநிலையாக இருந்தாலும் அதீதமான தாக்கத்தை சந்தித்து வரும் தலைநகர் டெல்லி தற்போது கனமழையால் தத்தளித்து வருகிறது. இயல்பு வாழ்க்கையை இழந்து பொதுமக்கள் ஒரு பக்கம் தவித்து வரும் நிலையில் வெள்ள பாதிப்பின் அவலத்தை திரையிட்டு காட்டும் வீடியோக்கள் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளன. மாத தொடக்கத்தில் வெப்ப அலையால் சுருண்டு விழுந்து கொண்டிருந்த டெல்லி மக்கள் மாத இறுதியில் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றனர். கோடைக்காலத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு டெல்லியில் 50 டிகிரி செல்சியஸ் அதாவது 122 பாரன்ஹீட் வரை வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் 24 மணி நேரத்தில் 22 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த 88 ஆண்டுகளில் ஜூன் மாதத்தில் டெல்லியில் ஒரு நாளில் கொட்டிய அதிகபட்ச மழைப்பொழிவு இதுவாகும். வெப்பநிலை ஒவ்வொரு டிகிரி அதிகரிக்கும் போதும் வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு சுமார் 7% உயரும் என்றும் அதுதான் இந்த அதீத வெப்பநிலைக்கும் அதீத மழைக்கும் உள்ள தொடர்பு என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில் வடக்கு நோக்கி நகர்ந்து டெல்லியில் சுட்டெரித்து வந்த வெயிலுக்கு ஓய்வு கொடுத்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக பருவமழை தனது கோரமுகத்தை மெல்ல காட்டத் தொடங்கியிருக்கும் நிலையில் டெல்லி முழுவதும் தண்ணீரில் தத்தளித்து வருகிறது. வசந்த் விஹார் என்ற இடத்தில் கட்டுமானத்திற்காக தோண்டப்பட்ட குழியில் தேங்கியிருந்த மழைநீரில் கட்டுமான தொழிலாளர்கள் 3 பேர் தவறி விழுந்தனர். மீட்புப் படையினர் தேடி வந்த நிலையில் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டனர். விமான நிலையத்தின் முதல் முனைய நிலக்கூடை இடிந்து விழுந்து 1 உயிரிழந்து 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் அந்த முனையத்தில் விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. புறநகரான நொய்டாவில் கட்டுமான பணி நடந்து வந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 8 குழந்தைகள் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 3 பேர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றனர். உஸ்மான்பூரில் 5 அடி ஆழப்பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் விளையாடிக் கொண்டிருந்த 8 மற்றும் 10 வயதுடைய 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தனது வீட்டின் கீழ்த்தடத்தில் தண்ணீர் புகுந்துவிட்டதாகவும் நாடாளுமன்றத்திற்கு படகில்தான் செல்ல வேண்டும் என்று எண்ணியதாகவும் காங்கிரஸ் மூத்த MP சசி தரூர் கிண்டலாக வீடியோ பதிவிட்டிருந்தார். கைகளில் ஷூவுடன் பேண்டை முழங்கால் அளவிற்கு சுருட்டி கொண்டு நாடாளுமன்றத்திற்கு சென்றதை காங்கிரஸ் MP மணிஷ் திவாரி பதிவிட்டுள்ளார். ஆளுநர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமாஜ்வாதி MP ராம்கோபால் யாதவின் வீடு முழுவதும் தண்ணீரில் மூழ்கியிருப்பதால் அவரது உதவியாளர்கள் அவரை தூக்கி சென்று காரில் அமர வைத்தனர். டெல்லியில் இப்படி வெள்ளம் தேங்க ஆம் ஆத்மி அரசுதான் காரணம் என்று பாஜக கவுன்சிலர் ரவி நேகி படகில் சென்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். 300 இடங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் மதுரா சாலையில் உள்ள டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷியின் வீடும் மழைநீரில் மூழ்கியது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் கனமழை காரணமாக தண்ணீர் புகுந்ததாலும் லிப்ட் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் ஒழுகியதாலும் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். ஒன்பது அறுவை சிகிச்சை அரங்குகள் மூடப்பட்டதால் 10-க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக பல இடங்களில் தொடர் மின்தடையாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல்களாலும் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவித்து வருகின்றனர்.